டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். 2025 பிடிஆர்பி எக்ஸாம் வந்து கால்பர் ஆக போகுது. ஸோ அதுக்கு எல்லா டீச்சர்ஸுமே வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் இந்த வீடியோ தொகுப்பில் பிடிஆர்பி ஸ்வாலஜிக்கு வந்து நம்ம அகாடமியில் இப்போ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு சில இன்ஜெக்ஷன் இருக்குது, அது எல்லாமே வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி பிடிஆர்பி எக்ஸாம் ஸ்வாலஜியை வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்த மெத்தடில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்தெந்த யூனிட் வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லுவேன். இது வந்து நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி ஃபர்தராக வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், இல்லை நான் வந்து வேலைக்கு போயிட்டே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த வீடியோ தொகுப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் வந்து நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து 2024 வரக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லை. 2025 வந்து ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா தான் வந்து கால்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேகன்சி வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி நிறையா பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மெஜருக்குமே வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்குமே தவிர, அதை விட்டுட்டு 10,000 வேகன்சி இருந்தால் தான் என்னால் பாஸ் பண்ண முடியும், 20,000 வேகன்சி இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும், 5,000 வேகன்சி இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. 100 வேகன்சி இருந்தால் கூட என்னால் பாஸ் பண்ண முடியும், என்னால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு அவ்வளோ வேகன்சி இருந்தால் தான் வந்து நானும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வேகன்சி இருந்தால் கூட அதில் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதை வச்சு தான் வந்து உங்களுடைய டேலண்ட் எல்லாமே வந்து வெளியே வரும், அதை வச்சு நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும், கரெக்டாக? அப்போ வேகன்சி வந்து இங்கே வந்து மேட்ரு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்க, என்ன அப்டேட் பண்ணுறீங்க, அதுதான் வந்து இங்கே வந்து மேட்ரு. ஸோ ஸ்வாலஜியை பொறுத்த மட்டும் வந்து நம்ம அகாடமியில் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு வந்து +1 புக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, +2 புக்கில் வந்து ஒரு சில லெசன் வந்து டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து அடுத்த ஒரு சில லெசன் வந்து டெஸ்ட் கொடுக்க போகிறோம், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஸ்கூல் போய்கிட்டு இருக்கேன், இருக்கிற ஹாலிடேஸில் வந்து நான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த டைமை யூஸ் பண்ணி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு க்வெஸ்சனுமே வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட் கொடுக்கும், அதே மாதிரி மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். அதனால் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்கிறத விட்டுட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ண பாருங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஆர்பி ஸ்வாலஜியை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஆல்ரெடி பார்த்தவங்க, இப்போ புதுசாக பார்த்துட்ருக்கவங்க, புதுசாக படிக்க போகிறவங்க, வேறு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பை வந்து பாருங்கள், உங்களுக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பிஜி பிஎட் நீங்கள் ஸ்வாலஜி மெஜர் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மைக்ரோபயாலஜி அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பாட்னி ஸ்வாலஜி ரெண்டில் ஏதாவது ஒரு மெஜர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்வாலஜி உங்களுக்கு விருப்பப்படுது அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க வேண்டியது சிலபஸ். ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்முடைய டெலிகிராம் ஸ்வாலஜி குரூப்பில் வந்து தமிழ் மீடியம் சிலபஸ், இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸ். ஸோ சிலபஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா சிலபஸை நம்ம பார்க்கும்போது தான் வந்து மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து நம்மளால் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ முக்கியமான யூனிட் வந்து என்ன, ஃபஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோசோவா எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். பிளாஸ்மோடியம் பால்சிபரம், பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த யூனிட்டில் வந்து மனிதனின் உடல்நலன் மற்றும் நோய்கள் அந்த மாதிரி டாபிக் இருக்கும், அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து அவ்வளோ நோய்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபாடிக் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது ஏன் கிரியேட் ஆகுது, ஆன்டிபாடிக் வந்து பர்சஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள், அதே மாதிரி இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் இதை பற்றியுமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விலங்குகளுடைய இரட்டை சோர் பெயர்கள் இதையுமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து சிலபஸ்.
அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம அப்சர்வ் பண்ணும் போது தான் வந்து மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எஜுகேஷனல் சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளேயே வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் வந்து நமக்கு வந்து ஒரு மேப் மாதிரி, எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி படிக்கணும், எந்த ஃபார்மெட்டில் படிக்கணும், டைரெக்டாக கேட்பாங்களா இன்டைரக்டாக கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ப்ரீவியஸ் கொஸ்டினுமே வந்து நான் பாஸ்ட் நடந்த ஒரு சில கொஸ்டின் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் டெலிகிராம் ஸுவாலஜி குரூப்பில், அதை நீங்கள் ஆல்ரெடி இணைந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து, சார் ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸா, நம்ம பிஜி டைப் எக்ஸாம் தானே ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் மட்டும் படித்த போதும் தானே, எதுக்கு நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்லாம் வந்து படிச்சுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கீங்க. நான் ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, காம்படிட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து கொஸ்டின் எங்கேருந்து வேணால் கேட்கலாம், ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்கலாம், யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு விக்கிபீடியாவிலேருந்து கூட கேட்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்ன டாப்பிக்கோ அந்த டாபிக் சார்ந்து எங்கேருந்து வேணால் வந்து கேட்கலாம். டிஎன்பிசியும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க, டிஆர்பி யூபிஎஸ்சி எல்லாமே வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கு எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்து படித்து தான் ஆகணும். சரியா, அதை விட்டுட்டு இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கிடையாது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்குள்ள ஸுவாலஜி லெசன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அப்படி படிக்க முடியல அப்படின்னா 10th plus 1 plus 2 இந்த மூணு வகுப்பில் உள்ள ஸுவாலஜி லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம எடுக்கிற கொஸ்டின் எல்லாமே வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி யாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா வினாக்களுமே வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது, கரெக்டாக. ஸோ அதனால் இப்போ உள்ள ஸ்கூல் புக்கில் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவ்வளவு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரி லெவலில் வந்து எப்படி படிக்கணும், யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்கோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ பேசிக்கன்னா என்ன, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பேசிக்கான டேட்டா பேஸ் எல்லாமே வந்து அடிப்படையானது. அப்போ அந்த அடிப்படையோட நம்ம வந்து டிகிரி லெவலை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ பாக்டீரியா வைரஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியா வைரஸ் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து 10th plus 1 plus 2 வந்து ஒரு டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க, பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். 10th வந்து ஒரு டைப்பில் இருக்கும், ப்ளஸ் ஒனில் வந்து ஒரு டைப்பில் இருக்கும், ப்ளஸ் டூவில் வந்து ஒரு டைப்பில் இருக்கும், யூஜியில் வந்து ஒரு டைப்பில் இருக்கும், பிஜியில் வந்து ஒரு மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டி ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து ஒரு டைப்பில் இருக்கும். அப்போ இதையெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நாலேஜுக்கு வந்து கொண்டு வர முடியும். அதனால் புரிஞ்சு படிங்க, யாருமே வந்து மக்கார் பண்ணி படிக்காதீங்க. நீங்கள் மக்கார் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் வந்து அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து மறந்து போயிடும். ஸோ அதனால் புரிஞ்சு தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டிகிரி லெவலை பொறுத்த மட்டும் வந்து எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியா இருக்குது அப்படின்னா பாக்டீரியாவோட உடலமைப்பு வந்து 10th book வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, பாக்டீரியாவோட இனப்பெருக்க அமைப்பு வந்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 புக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, பாக்டீரியாவோட இடப்பெயர்ச்சி வந்து யூஜி பிஜியில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபர்தராக வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி மானிட்டர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும், மறக்கவும் செய்யாது. ஓகே, ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து, சார் படித்தா மட்டும் போதுமா, டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிங்க. எப்போதுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு கதைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம படிப்போம், அடுத்து வேற ஒரு புது டாப்பிக்கை படிப்போம், மறந்து போயிடும். அப்போ என்ன பண்ணணும், படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்வாலஜியில் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பிளாஸ்மோடியம் வைவக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் இந்த டாபிக் இருக்கு அப்படின்னா இந்த டாபிக் சார்ந்த ஒரு சில டெஸ்ட்டை வந்து போட்டு பார்க்கணும். இந்த டெஸ்ட்டெல்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறமா ஒரு யூனிட் ஃபுல்லாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இந்த யூனிட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சைக்காலஜி டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும். இதையெல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சார் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஸ்கூலுக்கு ஒர்க் போய்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து கை குழந்தை இருக்குது, எனக்கு புக் இருந்தால் நான் வந்து படிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க. எல்லாருமே வந்து புக் இருந்தால் படிச்சிருவாங்க, ஆனால் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது தான் வந்து கஷ்டம். அப்போது அந்த டெஸ்ட்டுக்கு அந்த 3 hours யாரெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. ஓகே, ஸோ புரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து வின்னர். ஓகே, ஏன்னா
அந்த 3 மணி நேரத்துல வந்து 150 வினாக்களை வந்து அட்டெண்ட் பண்ண போறோம். குவெஸ்டின் ஃபார்மட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், எப்படி வேணா இருக்கும். ஓகே, ஸோ அதனால இப்ப இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வந்து ஒரு குவெஸ்டினை எப்படி அட்டன் பண்ணணும், அதே மாதிரி ஒரு குவெஸ்டினுக்கு எவ்வளவு செகண்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். அதனால இப்ப இருந்தே வந்து டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க படிக்கிறத விட டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாபிக் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நான் படிச்சதை டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டேன், ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டேன், இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து படிச்சதை திரும்ப எடுத்து பார்க்கணும். ஏன்னா காம்படிஷனை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு எல்லாமே வந்து புதுசு புதுசாக படிப்போம். இப்போ பாக்டீரியாவை பற்றி ஒரு டாபிக் வந்து படிப்போம், வைரஸை பற்றி ஒரு டாபிக் வந்து படிப்போம், கொரோனா வைரஸ் பற்றி ஒரு டாபிக் வந்து படிப்போம், இப்போ நம்ம இதயம் இருக்குது அப்படின்னா இதயத்தை பற்றி ஒரு டாபிக் படிப்போம், மூளையை பற்றி ஒரு டாபிக் படிப்போம். அப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்ம படிக்கும்போது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். மனிதனாக பிறந்தோம் அப்படின்னாலே வந்து ஏதாவது ஒன்று மறந்து தான் போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம இது படித்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒதுக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் படிங்க, டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், மறுபடியும் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி UG-TRB ஸுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து நம்ம அகாடமியில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. நிறைய டீர்ஸ் வந்து தமிழ் மீடியம் வந்து சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளஸ் ஒன் புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு 3 லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து 3 லெசன் வந்து டெஸ்ட்டு வந்து இப்போ டேட் டைம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி போடுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸுவாலஜி குரூப்பில் வந்து 10th ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இது சம்மந்தப்பட்ட எல்லா குவஸ்டினுமே வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ், ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸு, ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து 1/1 இருக்கும். அதை வந்து அட்டன் பண்ணுங்கள். சார் எனக்கு வந்து படிக்க டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படிச்சுட்டே வந்து அட்டன் பண்ணுங்கள். படிக்காமல் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th புக்கு முடிஞ்ச உடனே வந்து டிகிரி லெவல் வந்து அப்டேட் ஆகும், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ இருந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கீங்களோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஃப்டர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாம் முடிந்த வரைக்குமே வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறாமல் இதே ஒரு ஸ்ட்ராங்னஸோட ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு, இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நடந்து முடிஞ்ச பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், UG-TRB எக்ஸாம், இந்த மாதிரி போட்டித் தேர்வில் வந்து நிறைய பேர் வந்து தமிழ்லேயே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. இதில் நிறைய பேர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து குரூப் 4க்கு படித்தேன், குரூப் 2க்கு படித்தேன், டெட் எக்ஸாமுக்கு படித்தேன், அதனால வந்து தமிழ் வந்து எனக்கு ஈஸி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படி சொன்ன யாருமே வந்து பாஸ் பண்ணல. அதனால நீங்கள் என்ன தான் ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலுமே திருப்பி அதையுமே படிக்கும்போது மட்டும்தான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். நான் அந்த எக்ஸாமுக்கு படித்தேன், இந்த எக்ஸாமுக்கு படித்தேன் அப்படிலாம் வந்து ஒரி பண்ண வேண்டாம். படித்தது திருப்பி திருப்பி படிங்க, அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து குவஸ்டின் பேட்டர்ன் மாறும், மாடல் மாறும், எல்லாமே மாறும். ஒரு டைம் வந்து ஈஸியாக இருக்கும் பாஸ் பண்ணிடுவீங்க, இன்னொரு டைம் வந்து டஃப்பாக இருக்கும், படிக்க மாட்டீங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால படித்ததை திருப்பி படிங்க. தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூக்கு எடுப்பாங்க. அதனால தமிழில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண பாருங்கள். தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக தனி குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் 6-12 வரைக்குள்ள தமிழ் குவஸ்டின் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண போட்டிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த சிலபஸ் சார்ந்து டிகிரி லெவலுமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்துமே வந்து 10th +1+2 இந்த மாதிரி ஸ்கூல் புக்கிலிருந்து நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே அதுக்குமே வந்து தனி குரூப் இருக்குது. அதுலேயுமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், ஒரு சில கொஸ்டின் பண்ண எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ண எல்லா டீச்சர்ஸுக்குமே வந்து பொருந்தும். புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். UG-TRB ஸுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து படிக்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா மேஜருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸுவாலஜி டீச்சர்ஸ் அப்படின்னா ஒரு ஹியூமன் அண்ட் அனிமல் ரெண்டையுமே பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. வரக்கூடிய போட்டித் தேர்வில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ், ஆடியோ கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல், டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா தமிழ் மீடியம் ஆடியோ கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் வந்து
அசஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுவும் சுவாலஜி டீச்சர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அதை படித்து பயன்பெறட்டும். நம்ம டீச்சர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.